பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 61 இறை வார்த்தை 7. அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் இரு மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வருடத்தின் 2வது மாதத்திற்குள் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய உள்ள விருப்பங்களை நிறைவேற்றுவார்களாக. எப்பொழுதும் அவர் உங்களோடு தங்கி இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ மனம் தளராதே, அவமானம் உனக்கு வெற்றியை தரும் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு தந்தை நமக்கு இருக்கிறார் என்று. நாம் அவமானப்படுவதை அவர் விரும்புவது இல்லை, மனம் தளர்ந்து போய் இருப்பதை அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. என்னுடைய பிள்ளைகள் அவமானத்திற்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கல்வாரியிலே நான் அவமானப்பட்டேன், அவமானமான சிலுவையை நான் சுமந்து கொண்டேன், மனம் தளராமல் நான் அவற்றை கல்வாரியிலே அதை நிறைவேற்றி முடித்தேன் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தவர் இந்த நாளிலே சொல்லுகின்றார், நான் சிலுவையில் வெற்றி கொண்டதை போல, கல்வாரி சிலுவையில் நான் தொங்கி சாத்தானை வெற்றி கொண்டது போல, இந்த நாளில் நான் உனக்கு வெற்றி தருவேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் ஒரு மனிதன் மனம் தளர்ந்து போய் இருக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவரை தேட முடியாது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க முடியாது. எனவே நாம் தளர்ந்து போன நேரங்களில் எல்லாம் இன்னும் உற்சாகமாக ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். யாராவது உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றால் பதிலுக்கு அவர்களை அவமானப்படுத்தாதபடி ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் விட்டு பாருங்கள். அவர்களுக்கு நேரக்கூடிய உங்களுடைய கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் சார்பாக நீங்கள் செயலாற்றினீர்கள் என்றால் ஆண்டவர் கைவிட்டு விடுவார். எனவே ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்களை ஒரு கடவுளாக நினைத்துக் கொண்டு அவமானப்படுத்துகிறவர்களை தண்டிக்க கூடாது. எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கின்றது. நன்மையை கொடுப்பதும் அவர்களுக்கு எந்த காரியங்கள் வாய்க்க வேண்டும் என்று நினைப்பதும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கின்றது. எனவேதான் நாம் மனம் தளர்ந்து போய் அவமானப்படக்கூடிய நேரத்திலே அநேக முறை நாம் தவறு செய்கின்றோம். நாம் செய்யக்கூடிய தவறு என்னவென்றால் நாமும் அவர்களை பற்றி தவறாக பேசுகின்றோம், அவர்களையும் அவமானப்படுத்த நாம் நம்மை தயாரித்துக் கொள்கின்றோம். அப்படி செய்தால் நாம் வெற்றியை சொந்தமாக்கிக் கொள்ள முடியாது. பாருங்கள், இந்த நாளில் வாக்கு கொடுத்தாரே, உன்னுடைய அவமானத்திற்கு பதிலாக இரு மடங்கு நன்மையை தருவேன் என்று. பாருங்கள், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தர அவர் சித்தமாயிருக்கின்றார். நம்முடைய அவமானங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார். அவர் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம் அல்ல. அவருடைய கண்கள் 10,000 மடங்கு சூரியனை விட ஒளிகள் படைத்தவை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட கண்களை கொண்ட நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார். எந்த காரியத்தில் நீங்கள் மனம் தளர்ந்து போய் இருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலையில் நீங்கள் அவமானப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அவர் கவனித்து பார்த்து கொண்டு இருக்கின்றார். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 50வது அதிகாரம் 7வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். என் ஆண்டவராகிய கடவுள் என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார், நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறையாக்கிக் கொண்டேன், இழிநிலை நான் அடைவது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்படி என்றால் யார் நமக்கு தலைவராய் இருக்கின்றார், தந்தையாய் இருக்கின்றார்? நமது நற்கருணை நாதர். அவர் நமக்கு துணை நிற்பார் அல்லவா? எனவே நாம் அவமானம் அடைய வேண்டிய தேவையில்லை. நம்முடைய முகத்தை நாம் ஒரு கற்பாறை போல் வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு பாறையின் மீது நீங்கள் தண்ணீரை ஊற்றினாலும் அந்த பாறை அப்படியே இருக்கும். அந்த பாறையை போய் நீங்கள் அடித்தாலும் அந்த பாறை அப்படியே இருக்கும். அதே போல்தான்
உங்களுக்கு யாராவது தீங்கு செய்தாலும் உங்களை அவமானப்படுத்தினாலும் உங்களுக்கு இழிநிலையை வரவழைத்தாலும் கற்பாறையை போல் உங்களுடைய முகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது. பாறை நாம் என்ன செய்தாலும் அது அப்படியே இருக்கும், அது நமக்கு தீமையை கொடுக்காது. எனவே தான் ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகின்றார், என் மகனே மகளே உனக்கு இந்த நாட்டில் நீர் வாழக்கூடிய இடத்திலே இரு மடங்கு செல்வங்களையும் தருவேன். நீ உன்னுடைய அவமானங்களை தாங்கிக் கொண்டால் நாம் அதை விட்டுவிட்டு அங்கும் இங்கும் அலைந்து அடுத்த குடும்பத்திற்கு எதிராக ஏதாவது செய்து கொண்டே இருந்தோமே என்றால், மற்றவர்களை அழிக்க ஏதாவது நினைத்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் மனம் தளர்ந்து போவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அநேக மக்களை எனக்கு தெரியும், எங்களுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவர்களையும் தெரியும், நான் பார்த்து இருக்கின்றேன். அவர்கள் பேசக்கூடிய சில வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்க முடியாது. முதலில் நம்மை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும், நாம் எப்படி வாழ்கின்றோம். நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் இருக்கும் பொழுது எந்த மனிதர்கள் நமக்கு எதிராக பேசினாலும் அது நம்மை ஒன்றுமே செய்யாது. எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. பாருங்கள், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாயை அவர் திறக்கவில்லை. அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காகத்தான் ஒடுக்கப்பட்டார், நமக்காகத்தான் சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் அப்படியே அமைதியாக அந்த இடத்தில் கடந்து சென்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் அமைதியாய் இருக்கக்கூடிய வேளையிலே எந்த ஒரு நிந்தை அவமானங்களும் நம்மை சூழ்ந்து வருவது இல்லை. யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரம் 26வது வார்த்தையை வாசித்து பாருங்கள், இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நிந்தையோடும் அவமானத்தோடும் இருப்பதும் கடவுளுடைய விருப்பம் அல்ல. அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கும்படியாக வான தூதர்களை கொடுத்திருக்கின்றார், பரிசுத்தாவின் பலத்தை கொடுத்திருக்கின்றார், நற்கருணை நாதரோடும் உடனிருக்கும்படியான வல்லமையும் பலத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். திரு பாடல்கள் 31வது அதிகாரம் 17வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் மன்றாடினேன், என்னை வெட்கமுற விடாதையும் என்று தாவீது பாடுகின்றார். ஒரு நாளும் ஆண்டவர் அவரை வெட்கமுற செய்தது இல்லை, எல்லோருக்கும் முன்பாகவும் உயர்த்தி மேன்மையாக வைத்தார், 100 மடங்கு அவரை ஆசீர்வதித்தார். இந்த நாளில் அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன். நீங்கள் வாழக்கூடிய இடத்திலே செல்வ செழிப்போடு வாழும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான நாளிலே நற்கருணை நாதரிடம் அன்றாடுவோம், 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தாரும் சுவாமி என்று சொல்லி கேட்போம். அவர் நம் மனம் தளர்ந்து போய்விடாதபடி அவமானம் அடையாதபடி வெற்றி தரும் கடவுளாக நம்மோடு கூட இருப்பார். அதற்காக என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே, தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர், தாயாகவும் தந்தையாகவும் இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கின்றீர். மனம் தளர்ந்த வேளையிலே என் மகனே நீ மனம் தளர்ந்து போக வேண்டாம், உனக்கு அவமானம் ஒரு நாளும் வராது, அவமானப்பட்ட இடத்திலே உனக்கு வெற்றியை தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆம் தகப்பனே, நீர் தரக்கூடிய வார்த்தைகளை சொந்தமாக்கி இருக்கின்றோம். நீர் எங்களுக்காக ஒடுக்கப்பட்டீர், எங்களுக்காக அவமானம் அடைந்தீர், எங்களுக்காக சிறுமைப்படுத்தப்பட்டீர். ஆனாலும் தகப்பனே, நீர் அமைதியாக ஒரு கற்பாறையை போல் இருந்தபடியினால் அவர்களால் உமக்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. நீர்பட்ட கஷ்டங்களை வைத்து என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் நிந்தைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று நீர் வாக்கு கொடுத்து இருக்கின்றீர். உம்மையே நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. என்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் மனம் தளர்வு எல்லாவற்றையும் இந்த நாளில் எடுத்து மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உள்ளவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, மனம் தளர்ந்து போகாதீர்கள். நற்கருணை நாதர் நம்மோடு இருக்கின்றார். இப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தலை வணங்கி விசுவாசத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.